கடகராசி அக்டோபர் மாத ராசி பலன். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே இதை செப்டம்பர்லேயும் சொல்லியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த குருவுடைய நகர்வு, அதாவது கடக ராசிக்கு குருவுடைய பெயர்ச்சி ஐந்தில் குரு. இந்த ஐந்தில் குரு வரும்பொழுது பொருளாதார பிரச்சனை, திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள், எதிர்ப்புகள், எதிரிகள், நோய்கள், கஷ்டங்கள், வழக்குகள், தோல்விகள், அவமானங்கள், இதெல்லாம் மாற்றக்கூடிய இடம் தான் இந்த ஐந்தாம் இடம். ஐந்து அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா, பூர்வஜென்ம புண்ணியங்கள். பூர்வ ஜென்மத்தை நீங்கள் பாவமும் பண்ணியிருப்பீங்க, புண்ணியமும் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் மனித பிறவி மீண்டும் மீண்டும். அந்த புண்ணியங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் குட் டீட்ஸ் புண்ணியங்கள் இருக்குது. அந்த புண்ணியங்களை சுபகிரகம் வந்தால் தான் வெளியில் எடுக்கும். ஏன்னா புண்ணியம் யார் செய்வா? சுபகிரகம் தான் புண்ணியங்களை செய்ய வைக்கும், பாவகிரகங்கள் வந்து பாவக்கர்மாவை செய்ய வைக்கும். அதுக்கு பாவ புண்ணியங்களை அனுபவிக்க வைக்கிறது தான் வாழ்க்கை. இந்த புண்ணியங்களை வெளியே கொண்டு வர இடம் தான் ஐந்தாம் இடம். அந்த ஐந்தில் குரு நின்னார்னா என்ன பண்ணுவார்னா, அவருடைய பார்வையை 11, முதல்ல லாபம், ப்ராஃபிட், பிஸ்னஸ் பீப்புள், ஜாப், கரியர், ப்ரொமோஷன்ஸ், வேலை உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன் ஹைக், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், மன நிம்மதியோட வேலையில் இருந்த இடர்பாடுகள் விலகல், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ, சேல்ஸ், ஜாப், கடன் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே மணி ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஓராண்டு காலத்துக்கு குரு வந்து நல்ல வருமான விருத்தி கொடுப்பார். அதெல்லாம் ரொம்ப ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. வெளிநாடு யோகம், வெளிநாடு கரன்சி, ஃபாரின் ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து இந்த குரு சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடிய இடம் தான் ஐந்து கடகராசிக்கு. வேறு என்ன நல்லது செய்வார்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் டைம், கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கு, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விவாகம் இது வரைக்கும் இழுத்து கொண்டே போகுது, எனக்கு பிடிச்ச மாதிரி வரன் வருது, ஆனால் அந்த வரன் வேறு ஏதாவது ரூபத்தில் கட்டாகி போயிட்டுருக்கு, வேலை நல்லா இருக்குது, ஆள் நல்லா இல்லை, ஆள் நல்லா தான் ஜாதகம் பொறுத்தல, இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் மாறி மாறி உங்களுக்கு பொருந்தாத தன்மையில் வரும்பொழுது இந்த முறை உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன திருப்தியாக ஒரு மேட்சிங், கம்பேட்டபிலிட்டி வரன் அமையக்கூடிய நேரம் தான் இந்த அக்டோபர் மாதத்துடைய பிகினிங். இதுக்கு பிறகு வேறு என்ன நல்ல பலன் இருக்குன்னா, எஜுகேஷன், மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் வெறும் சாதாரண ஒரு படி படிச்சிருக்காங்க, ஒரு ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும், இல்லை பிஜி பண்ணணும், இல்லைனா ஃபாரினில் போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எக்ஸாமில் கிளியர் பண்ணணும், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஹை லெவலில் ஒரு ஒரு படிப்பை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷமாக மன நிறைவாக சூப்பராக அதை வந்து போய் முடிக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து அவ்வளோ சாதகமான இடத்துல வந்திருக்கார். ப்ளஸ் மேலும் கல்வி காரகத்துவாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு கிரகம் புதன், இந்த வித்தைக்கு அதிபதி புதன். இந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோர்த் ஹவுஸில், அதாவது கடகத்துக்கு வந்து நான்காம் இடத்துல சுக்கரனோட இணைந்து அக்டோபர் 6 மாதத்துலேருந்து இருக்கிறதுனால அதில் 17 தேதி சூரியனும் வந்து கனெக்ட் ஆகிடுவார் புதனோட. இப்படி இந்த மாதிரியான ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுது நமக்குன்னா, எஜுகேஷனில் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு மேன்மையான சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துது. இதுக்கப்புறம் கடகராசிக்கு வேறு என்ன பலன், இது வரைக்கும் நான்கில் குரு, இந்த நான்கில் குரு ஒரு சிலருக்கு உடல் உபாதை, சில சின்ன சின்ன விபத்து, நோய்கள், ஒரு சில எதிர்ப்புகள், ஒரு சில தடங்கல்கள், இதெல்லாம் உண்டு பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஐந்தில் வரக்கூடிய குரு என்ன செய்கிறாரு, அதெல்லாம் தாண்டி ஒரு வேகமான வளர்ச்சியும், அந்த ஹெல்த்தில் வந்து ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல மெடிசன்ஸ், நல்ல டாக்டர் கன்சல்டேஷன், ஒரு மாற்று வைத்தியம், ஒரு திருப்தி, ஒரு சின்ன பிரயாணம், அந்த பிரயாணத்தில் ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். இப்போ கடகமுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக ட்ராவல் ஆகிட்டே வருது. வேறு எந்த ஏரியா கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சைல்ட் பர்த். குறிப்பாக சில பெண்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தாமதமாகி 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 9 வருஷம், இத்தனை வருஷங்களாக சில பேர் குழந்தை இல்லை, அதுக்கு நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட, இந்த முறை ஒரு வாய்ப்பு இந்த குரு கொடுக்க போகிறார். என்னென்னா, ஐந்தில் குரு வந்தால் இந்த குரு தான் வயிற்றுக்கு அதிபதி. ஒரு உயிர் ஜனனம் எடுக்கணும், ஒரு உயிர் வந்து வளரணும்னு சொன்னோம்னா அது உணவை சாப்பிட்டு தான் வளரும். அந்த உணவை சாப்பிட்றதுக்கு வந்து வயிறு தான் செரிமான குழாய்களை கொடுக்கக்கூடிய இடம். அந்த வயிற்றுக்கு முக்கியமான ஆதிபத்தியம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு. இன்னொன்று, புத்திர காரகத்துவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் குரு தான். இவர் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது இது வரைக்கும் குழந்தை செல்வம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இந்த முறை அந்த வாய்ப்பை அவர் உண்டு செய்வார். அவருடைய அருள் பார்வையாலும் அவருடைய அந்த மூமெண்ட் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் எடுக்கும் முயற்சி உங்களுக்கு சாதகமாக மாறும். வேறு என்ன நல்ல பலன் இந்த குரு வந்து கொடுக்க போகிறார்? மற்றபடி கடகராசி அக்டோபரில் வேறு என்ன கனெக்டிவிட்டியில் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான்கில் சுக்கரன், ஐந்தில் குரு, சொத்து, வீடு, வாகனம், வசதி, இதில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு 100% இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணி நல்ல மனை அமைஞ்சு ஒரு கிழக்கு திசை பார்த்து மனையோ இல்லை வடக்கு திசை பார்த்து மனை கூட அமையிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். காரணம், ஐந்தில் குரு சூரியன் 4 இடத்துலையும் சுக்கரன் 4 இடத்துல இருக்கிறது கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கின மனை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கும் கடகத்துக்கு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சொந்த வீடு இல்லையே நினைச்சவங்களுக்கு இந்த முறை சொந்த வீடு கட்டி அல்லது சொந்த வீட்டில் குடிப்போகக்கூடிய ஒரு யோகம். இது ஓராண்டு காலம் இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் அது ஒரு இனிஷியேஷன், ஒரு முதல் ஸ்டெப் எடுக்கக்கூடிய பலனை கொடுக்கும்.
அதுக்கப்புறம் இந்த குருவோடைய டிரான்சிட் மற்ற பிளானடரி மூவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது சனி ஆறாம் இடத்துல தொல்லைகள்லேருந்து விலகி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆறாம் இடம். ஸோ சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது என்னென்னா பெரிய அட்வான்டேஜ், எதிர்ப்புகள், எதிரிகள், தேவையில்லாத விவாதங்கள் விலகி போகிறது. சரி, வேறு மகரமில் அதாவது இந்த கேது அண்ட் ராகுடைய பொசிஷன், கடகத்துக்கு இன்னும் முதல் இடத்துல ராகு, ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது, சின்ன சின்ன மனக்குழப்பம், ஏதோ பண்ண போறீங்க ஒரு சின்ன குழப்பம் வந்துட்டே இருக்கும், தியானம் பண்ணுங்கள், அந்த குழப்பம் தானாக போயிடும். செவ்வாய் உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல, தொழில் கிரகம் செவ்வாய் உச்சம் பெறுவது அதுவும் ஏழாம் இடத்துல இருக்குது. ஃபாரின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக கிளிக் பண்ணி கொடுக்கும். ஃபாரின் ட்ராவல் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜென்சி நடத்துகிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக கன்வெர்ட் பண்ணுற மந்த் தான் இது அக்டோபர் மந்த். ஸோ ஓவராலாக நம்ம வந்து டோட்டலாக இந்த அக்டோபர் மாதத்தை கடகராசிக்கு என்ன பார்க்குறோன்னா, செப்டம்பரில் நான் சொன்னது மாதிரி தான் நல்ல பலன்களுக்கு முயற்சி செப்டம்பரில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அக்டோபரில் அதை பலனாக நீங்கள் அனுபவித்து நீங்கள் ஆளுமை செய்கிறதுக்கு சிறந்த மாதம் அக்டோபர்.